இந்த உலகத்துல முதல் முதல்ல கான்ஸ்டிடியூஷனை அதாவது அரசியல் அமைப்பை கொண்டு வந்தது அமெரிக்கன்ஸ் தான். ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஜேம்ஸ் மேடிசன் இவர் தாங்க காரணமாக இருந்திருக்காரு. அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷனுக்கும் இந்தியாவோட கான்ஸ்டியூஷனுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. வெறும் 7 ஆர்டிக்கல்ல அமெரிக்காவோட டிராஃப்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் மொத்தம் 395 ஆர்டிக்கல் 22 பார்ட் 8 ஷெடியூலாக உருவாக்கப்பட்டதான் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். உலகத்தில் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் ரொம்ப கம்மியான டேஸில் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் கூடிய கான்ஸ்டியூஷன் மட்டும் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் தேவைப்பட்டிருந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம்னே சொல்லலாம். இந்தியா கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டேஸ் ஆகியிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஸோ இதனால் ரிலிஜியன் அதிகம். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டும் இருந்திருக்கு, சப்காஸ்ட்டும் இருந்திருக்கு. இவ்வளோ விஷயத்தையும் ஒரே கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப தெளிவாக முடிச்சு கொடுத்தது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். இவரை தவிர வேறு யாராலையும் இவ்வளோ தெளிவாக ப்ராஜெக்டை பண்ணியிருக்கவே முடியாது. இதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனே சொல்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணும்போது அம்பேத்கர் கூட ஏகப்பட்ட கமிட்டி மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஒவ்வொரு டிராஃப்ட்டை முடிக்கும் போது தான் தெரிஞ்சது இது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைன்னு. இந்த ப்ராஜெக்டை பண்ணும்போது ஒரு சில மெம்பர்ஸ் இது முடியாத காரியம்னு சொல்லி ப்ராஜெக்ட்லேருந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் பீமாராவ் மட்டும் இந்த ப்ராஜெக்டை கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்துருந்தார். இதற்கு காரணம் பீமாராவ் சின்ன வயசில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் தாங்க. சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது பெரியவங்க சொன்னால் கேட்கணும்னு நம்ம அப்பா அம்மா சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஆனால் பீமாராவ் சின்ன வயசில் எந்த பெரியவங்க பேச்சும் கேட்க மாட்டாராமா. அப்படி இந்த பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ தாழ்த்தப்பட்ட காஸ்டில் பிறந்தவன், ஸோ உனக்கு படிப்பு வராது, பொது கோயிலுக்கு நீ போகக்கூடாது, யார் வீட்டிலும் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது, இந்த ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணதுனால தான் 1947 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை இவரால் பண்ணவும் முடிஞ்சது.